தேசிய சிறுபான்மையினர் நல ஆணையத்தின் தலைவராக சர்தார் இக்பால் சிங் லால்புரா, மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி முன்னிலையில் புதுதில்லியில் பொறுப்பேற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சர்தார் இக்பால் சிங்குக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். சர்தார் இக்பால் சிங் சமூக இலக்கிய தளங்களில் பெற்ற நீண்ட நெடிய அனுபவம் பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய இந்தியாவிற்கான எண்ணங்களுக்கு வலுப்படுத்தும் விதமாக அமையும் என்று தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் நடைபெறவுள்ள மூன்று சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி பவானிபூர் தொகுதியில் பிரியங்கா திப்ரிவாலும், சம்சர்கஞ்ச் தொகுதியில் மெலான் கோஷும், ஜாங்கிபூர் தொகுதியில் சுஜித் தாஸும் பிஜேபி சார்பில் போட்டியிடுவார்கள் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இதற்கிடையே பவானிபூர் தொகுதியில் போட்டியிடும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி நேற்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இம்மாதம் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. பஞ்சாப் மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கொரோனா தடுப்பு கட்டுப்பாடுகள் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் அம்ரிந்தர் சிங் தெரிவித்துள்ளார். பண்டிகை காலங்கள் வருவதை கருத்தில் கொண்டு அரசியல் சமூக கூட்டங்களில் 300 பேர் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவர் என்று அம்மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் கொரோனா தடுப்பூசி இணையதளமான கோவின் மேம்படுத்தப்பட்ட தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் விவரங்களை அறிந்து கொள்ளும் வகையில் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தங்களது அலைபேசி எண்களை மேம்படுத்தப்பட்ட கோவின் இணையதளத்தில் பதிவிட்டால் ரகசிய குறியீட்டு எண் கிடைக்கப்படும். பின்னர் ஒவ்வொருவரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட விவரங்கள் அதில் இடம்பெறும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தடுப்பூசி முதல் தவணை செலுத்திக் கொண்டவர்கள், இரண்டாவது தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் மற்றும் தடுப்பூசி போடாதவர்கள் என தனித்தனியே விவரங்கள் இடம்பெறும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி முதுமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் பராமரிக்கப்படும் 17 வளர்ப்பு யானைகள் மாயர் ஆற்றில் குளிக்க வைக்கப்பட்டு முகாமில் உள்ள விநாயகர் கோவில் முன் மாலை அணிவிக்கப்பட்டு வரிசையில் நிற்கப்பட்டிருந்தன. மசினி மற்றும் கிருஷ்ணன் ஆகிய இரு யானைகள் மணி அடித்தபடி கோவிலில் 3 முறை மண்டியிட்டு பூஜை செய்தது. இதனை மற்ற யானைகள் துளிரியபடி வணங்கின.